ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அவகேடோ ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். முதல்ல அவகேடோ ஸ்மூத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் டேட்ஸு, அவகேடோ, பால். இது வந்து இனிப்புக்கு சுவைக்கு வந்து நம்ம டேட்ஸ் ஆட் பண்ணி தான் செய்கிறோம். அவகேடோவை எப்போவுமே இந்த மாதிரி கத்தி வச்சு ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதில் சென்டரில் இருக்க சீடை அதே கத்தி வச்சு நம்ம ஈஸியாகவே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நைஃப் வச்சு நம்ம ஸ்லிட் மாதிரி போட்டுட்டு ஈஸியாக ஸ்பூன் வச்சு அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். கையில் ஒட்டாமல் ஈஸியாக அவகேடோவை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொரு அவகேடோவும் நான் சேர்த்துக்கிறேன். ரெண்டு அவகேடோ போட்டிருக்கேன். ரெண்டு பேத்துக்கு இது சரியாக இருக்கும். இது வந்து ஸ்மூதி, ஸ்மூதினா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ரெண்டு அவகேடோ எடுத்துருக்கேன். இதுவே நீங்கள் ஜூஸ் மாதிரி அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அவகேடோவே போதும் ரெண்டு பேருக்கு. பாலோட குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கணும். நான் வந்து ஒரு அஞ்சு டேட்ஸ் எடுத்திருக்கேன். இது நல்ல சாஃப்டாக இருக்கிற டேட்ஸ் தான். ஸோ இது நல்லாவே ஸ்மூத்தாக அரைச்சி வந்துடும். இதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த அவகேடோ கூடவே நான் சேர்த்துருக்கேன். இப்போது பால் மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் பால் எடுத்துருக்கேன், ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அதில் அரை டம்ளர் இப்போ சேர்த்து அரைச்சிக்கலாம். இது அரைச்சி வந்ததுக்கப்புறம் மீதி பாலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது அரைச்சாச்சு. மீதி பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நமக்கு தகுந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அங்கங்கே டேட்ஸ் கொஞ்சம் அரைபடாமல் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து ரொம்ப ஸ்மூதாக அரைக்க மாட்டேன். அங்கங்கே டேட்ஸ் வந்து தெரிகிற மாதிரி தான் அரைப்பேன். எனக்கு அதுக்கு அடிபட்டும் போது சாப்பிடும் போது எனக்கு பிடிக்கும். அவ்வளோதாங்க அவகேடோ ஸ்மூதி. 5 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அவகேடோ சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நான் வந்து எக்கு போட்டு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்கு வேணானா எக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவகேடோ சாண்ட்விச்சுக்கு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தோசைக்கல் வச்சு கூட நீங்கள் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட ப்ரெட் டோஸ்டர் இருக்கிறதுனால நான் அதில் டோஸ்ட் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் தோசை தவாலியே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கும் அவகேடோவை, ஒரு அவகேடோ இதுக்கு போதும். ஒரு அவகேடோவை நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு லெமன், கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி இலை, அப்புறம் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட், அவ்வளோதாங்க. இதுவும் வந்து 5 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் அந்த கட் பண்ணுற டைம் தான். சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த அவகேடோவையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவகேடோ ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இலை, லெமன் ஜூஸ், இதில் நமக்கு வேணும் அப்படின்னா பெப்பர், அதாவது மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இதில் இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம்னா பெப்பர் தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அந்த ப்ரெட் மேலே. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அப்ளை பண்ணிக்கலாம். என்ன வேணும்னா அது ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ப்ரெட் வச்சுருக்கேன். இதில் நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணலாம். நமக்கு ட்ரையாக ஃபீல் ஆச்சுன்னா அந்த ப்ரெட்லேயே இன்னும் கொஞ்சம் கெச்சப் வச்சுக்கலாம். இல்லைன்னா மயோனைஸ் ஒரு ப்ரெட்டில் தடவிக்கலாம். அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் வச்சு நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி செய்யலாம். இல்லை இதை வந்து டிப்பாக வச்சு ப்ரெட்டை தனியாக டோஸ்ட் பண்ணி தொட்டு கூட சாப்பிட்லாம். அவகேடோ சாண்ட்விச் அவ்வளோதான். இப்போது அவகேடோ சன்னா சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வேக வச்ச சன்னா, உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன், லெமன், பெப்பரு, ஆலிவ் ஆயில், அவகேடோ, வெள்ளரிக்காய், குக்கும்பர், தக்காளி, அப்புறம் வெங்காயம். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். சன்னா வேக வைக்கிற டைமும் அந்த காயெல்லாம் கட் பண்ணுற டைமும் தான், ஃப்ரூட் கட் பண்ணுற டைம் மட்டும்தான். மற்றபடி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், அவகேடோ, சன்னா. இப்போ வந்து அந்த பவுலில் வந்து ஆலிவ் ஆயிலு,
லெமன் ஜூஸு, அப்புறமா பெப்பர். நீங்கள் இதில் சால்ட் வேணும்னாலும் போட்டுக்கலாம், ஏன்னா வெங்காயம் தக்காளிக்கு சால்ட் தேவைப்படும். ஆனால் நான் சன்னா உப்பு போட்டு தான், கொண்டக்கடலை உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறதுனால நான் உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கல. சிலருக்கு வந்து கொஞ்சம் அதுலேயும் உப்பு இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். பெப்பரும் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதோட குவான்டிட்டி வேணால் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, அவகேடோ சன்னா சாலட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தீபி உலகம் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.